அண்மைச் செய்தி. தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் தமிழக அரசு உறுதிப்பட இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் தமிழக அரசு உறுதியோடு இருப்பதாகவும் நீதியரசர் முருகேசன் குழு 2023 செப்டம்பர் மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைகிறார், அவரோடு பேசலாம். கீதன், அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த உறுதியினுடைய விவரங்கள். அது தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழக அரசு மாநிலத்திற்கான புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் குழு அமைத்து அந்த குழு தற்பொழுது செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தனித்துவமான அனைத்து தரப்பினருக்கும் உள்ளடக்கிய வகையில் மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்கும் பணியில் மாநில கல்விக் கொள்கை குழு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்தில் அந்த குழுவிற்கு தற்பொழுது இரண்டு புதிய உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவதாகவும் இந்த குழுவினுடைய அந்த காலக்கெடு என்பது செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரினுடைய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னை காயிதேமில்லத் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் பீட்டர் ஞானராணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக தமிழ்த்துறை தலைவர் பழனி ஆகியோர் இரண்டு புதிய உறுப்பினர்களாக மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெறுவார்கள் என்றும் தற்பொழுது அமைச்சர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கீதன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக